லட்சியம். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைய வெற்றிகரமா வாழ்வதற்கு உந்து சக்தியா இருக்குன்னு சொல்லலாம். லட்சியம்னா என்னங்க? சின்ன வயசுல இருந்து நாம விரும்பக்கூடிய விஷயங்கள், இல்ல நம்மளுடைய ஆசைகள், அல்லது நம்ம வாழ்க்கையில நம்மள பாதித்த சில சூழ்நிலைகள்ல இருந்து நாம இதை சாதிச்சே ஆகணும் அப்படின்னு நாம முடிவெடுக்கக்கூடிய விஷயத்த தான் லட்சியம்னு சொல்றோம். ஆனா இந்த லட்சியத்தை அடையிறதுங்கிறது சாதாரண விஷயம் தானா? இதற்கு உலகத்துல ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. சோ அத எப்படி தகர்த்தெறியறது? என்னுடைய லட்சியத்தை நோக்கி நான் பயணம் செய்யும் போது நான் ஏன் உலகத்தை பத்தி கவலைப்படணும்னு கேக்குறீங்களா? நான் இங்க உலகம் சொல்றது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களதாங்க. என்னதான் நாம பெரிய வெற்றிய அடைஞ்சாலும் அதை பார்க்கறதுக்கு, நம்மள பார்த்து பெருமிதப்படுறதுக்கு நம்மளுடைய சில உறவுகளோ நண்பர்களோ, அட்லீஸ்ட் தெரிந்த சில நபர்களோ இருக்கணும். அப்போதான் நம்மளுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு அங்கீகாரம், பலன் அது பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் பயன்படும்படியா இருக்கும். ஆனா நாம நினைச்ச லட்சியத்தை அடையறதுங்கிறது சாதாரண விஷயம் தானா? முதல்ல நாம நம்மளுடைய லட்சியத்தை நிர்ணயிக்கும் போதே பல சிக்கல் இருக்கு. இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு செட் பண்ணும் போதே நமக்கு நிறைய விமர்சனங்கள் வரும். நம்ம பக்கத்துல இருக்கவங்க, நம்ம சொந்தங்கள், நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க, இந்த கோல்லாம் உனக்கு செட்டே ஆகாது, இதுக்கு பதிலா நீ வேற ஏதாவது தேர்ந்தெடுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலரோ, நீ அதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது, உன்னால முடியற விஷயத்த மட்டும் யோசின்னுவாங்க. டேங்கப்பா, நம்மளுடைய லட்சியம் இதுதான்னு நாம தெளிவாகிறதுக்கே பல மாதங்கள், சில நேரத்துல பல வருடங்களே தேவைப்படுது. ஓகே, லட்சியத்தை முடிவு செஞ்சாச்சு, அடுத்தபடியா நினைச்சதை சாதிக்கணும். ஒரு நாள்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நபருக்கும் ஈக்குவலா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது 24 மணி நேரம் தான். இந்த நேரத்துல ஒவ்வொரு நபருடைய ஷெட்யூலும் அவங்களுடைய சூழ்நிலை, கமிட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். சில பேர் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக ஓட வேண்டியது இருக்கும். சில பேர் அவங்களை நம்பி இருக்கவங்களுக்கும் சேர்த்து அவங்க உழைக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது. இவ்வளவு கமிட்மெண்ட்ஸையும் அவங்க தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு 24 மணி நேரத்திலும் அவங்க லட்சியத்தையும் நோக்கி அவங்க பயணம் செய்யறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு அவங்க உடனே ஜெயிச்சிட முடியுமா? எல்லா நேரத்திலும் இது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய இலக்குகள் பெரியதாக இருக்கும் போது அதை வெற்றி பெறுவதற்கு, அதை அடைவதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படத்தான் செய்யும். நல்லா உழைச்சிருப்போம், நல்லா படிச்சிருப்போம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்போம், ஆனாலும் தோத்துருப்போம். ஆனா இந்த நேரத்துல நாம துவண்ட கூடாது. சில நேரங்கள்ல முதல் முதல்ல தோற்கும் போது கூட நிறைய பேர், பரவாயில்ல, இது உன்னுடைய முதல் தோல்விதான், கண்டிப்பா அடுத்த தடவை நீ வெற்றி பெற்றுடுவன்னு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை, நான்காவது தடவைன்னு படிப்படியா நீங்க தோல்வியை சந்திச்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆட்கள் வருவாங்கன்றது குறைவாதான் இருக்கும். இந்த நேரம் தான் நிறைய பேருக்கு சத்திய சோதனையா இருக்கும். நாம இந்த லட்சியத்தை செட் பண்ணது சரிதானா அப்படின்னு நம்மளே நமக்குள்ள கேட்டு தெளிவாகிறதுக்குள்ள நம்மளை சுத்தி இருக்கவங்க நிறைய விமர்சனத்தை முன்வைப்பாங்க, எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க, சில நேரத்துல பழிச்சொல் வரும், எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. உங்க வெற்றிக்காக பல தடைகளை தாண்டி வந்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல இன்னும் உங்க வெற்றியை தொடுவதற்கு சில படிகளை இருக்கக்கூடிய நேரத்துல பல கஷ்டங்கள் வரதான் செய்யும். அந்த நேரத்தில் நீங்கள் மனம் உடையறதுன்றது கூடவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க, நான் ஜெயிச்சிடுவேன்னு எவ்வளவு கத்தி உரக்க சொன்னாலும் இந்த உலகம் அதை புரிந்து கொள்ள போறதில்ல. ஆனா நீங்க வெற்றி பெற்றதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மத்தவங்களுக்கு பாடமா இருக்கும். நல்லா ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, உங்க லட்சியத்தை இதுதான் என்னுடைய லட்சியம்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த டைம்ல உங்களுக்கு இருந்த திறமை என்ன, தகுதி என்ன? இப்போ நீங்க பல தோல்விகளை கடந்து வந்ததுக்கு பிறகு உங்களுடைய தகுதி என்னவா இருக்கு, திறமை என்னவா இருக்கு? அது முன்ன இருந்ததை விட இப்ப பல மடங்கு உயர்ந்திருக்கும். சோ உங்க வெற்றியை தொடுவதற்கு இன்னும் சில படிகள் தான் இருக்கு. முட்கள் இல்லாத அரியணை இல்லைன்னு சொல்லுவாங்க. தோல்வி இல்லாம வெற்றியும் இல்லை.
தெளிவா லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யுங்க, அதுல வைராக்கியமா இருங்க. அது வரைக்கும் இந்த உலகம் உங்களை மாத்தணும்னு நினைக்கும் போது அனுமதிக்காதீங்க. உங்க உழைப்பு உங்களுக்கான அங்கீகாரத்தை நிச்சயமா கொடுக்கும். சோ உங்களுடைய நேரத்தை சரியா பயன்படுத்துங்க, தொடர்ந்து உழையுங்கள், வெற்றி நிச்சயம்.